வணக்கம். நாம் இன்றைக்கு குட்டி கதைகளில் பார்க்கவிருப்பது குதிரையும் புல்லுக்கட்டும். வாருங்கள் பார்க்கலாம். ஒரு பெரிய குரு இருந்தார், முற்றும் துறந்தவர், எல்லாம் கற்றவர். அவரை ஒரு பிரசங்கம் செய்ய அழைத்திருந்தார்கள். 10,000 பேருக்கு மேல் வருவார்கள் என்று சொல்லியிருந்தார்கள். அவரை அழைத்து வர ஒரு குதிரைக்காரன் போயிருந்தான். அன்றைக்கு திடீரென்று பயங்கர மழை வந்தது. கூட்டம் கலைந்தது. எல்லோரும் வீட்டிற்கு சென்று விட்டார்கள். குரு அங்கு வந்த பொழுது யாருமே இல்லை. பேசுவதற்காக நிறைய தயார் செய்து வந்திருந்த குருவுக்கோ பெரிய ஏமாற்றம். அங்கிருந்த ஒரே ஒரு குதிரைக்காரனுக்கு மட்டும் பிரசங்கம் செய்ய அவருக்கு மனமில்லை. என்ன செய்வதென்றே யோசித்து கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த குதிரைக்காரனிடம் சென்று, என்னப்பா பண்ணலாம் என்று கேட்டார். அதற்கு உடனே அந்த குதிரைக்காரன், ஐயா, நான் குதிரைக்காரன், எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க. ஆனால் ஒன்றே ஒன்று தெரியுங்க, நான் 30 குதிரை வளர்க்குறேன். புல்லு வைக்க போகிறப்போ எல்லா குதிரையும் வெளியில் போய் அங்கே ஒரே ஒரு குதிரை மட்டும்தான் இருக்குதுன்னு வச்சுக்குங்க. நான் அந்த ஒரு குதிரைக்கு தேவையான அளவு புல்லை வச்சுட்டு தாங்க திரும்புவேன் என்றான். இதை கேட்ட அந்த குருவுக்கோ கன்னத்தில் அரைந்தது போல் இருந்தது. சபாஷ் என்று அந்த குதிரைக்காரனை பாராட்டிவிட்டு மேடையேறி அவனுக்கு மட்டும் தன் பிரசங்கத்தை ஆரம்பித்தார். தத்துவம், மந்திரம், பாவம், புண்ணியம், ஸ்வர்க்கம், நரகம், சரம் வாரியாக போட்டு தாக்கினார். பிரமாதப்படுத்திவிட்டார் பிரசங்கத்தை. பிரசங்கம் முடிந்தது. உடனே கீழே இறங்கி வந்து அந்த குதிரைக்காரனை பார்த்து, சந்தோஷமாக எப்படியப்பா இருந்தது என் பேச்சு என்று ஆவலுடன் கேட்டார். உடனே அந்த குதிரைக்காரனோ, ஐயா, நான் குதிரைக்காரன், எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க. ஆனால் ஒன்றே ஒன்று தெரியுங்க, நான் புல்லு வைக்க போகிற இடத்துல ஒரே ஒரு குதிரை தான் இருக்குதுன்னு வச்சுக்குங்க, நான் அதுக்கு மட்டும்தாங்க புல்லை வைப்பேன். 30 குதிரைக்கும் தேவையான புல்லை ஒரே குதிரைக்கு கொட்டிட்டு வரமாட்டேங்கன்னு சொன்னான். இதை கேட்ட குரு அங்கிருந்து கிளம்பிவிட்டார். மற்றவர்களுக்கு என்ன தேவையோ, எதை சொன்னால் புரிந்து கொள்வார்களோ அதை மட்டும் சொல்ல வேண்டும். புரியாத தேவையில்லாத விஷயங்களை சொல்வது நம்மை நாமே முட்டாளாக்கி கொள்ளும் விதமாகும். நன்றி.